வணக்கம் குழந்தைகளே, நல்லா இருக்கீங்களா? முத முதல்ல நம்ம செயல் பார்த்தோம், இப்போ பாடல் பார்க்க போகிறோம். இந்த பாடலை வந்து கும்மி பாடல்னு சொல்லுவாங்க. இந்த கும்மி பாடல் வந்து நாட்டுப்புற வகையை சார்ந்தது. இந்த கும்மி பாடலை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழோட பெருமையை எவ்வாறு கும்மி பாடலில் சொல்லலாம் அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்காங்க. அடுத்து கும்மி பாடல்னால் என்னன்னு ஒரு சின்ன விளக்கம். கூட்டமாக கூடி பெண்கள் பாடுறதான் வந்து கும்மி பாடல். தமிழை இப்படி பெண்கள் கூட்டமாக கூடி பாட்டு சிச்சு பாடுறது தான் தமிழ் கும்மி. இது யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா, பெருஞ்சித்தனார் அப்படின்ற ஒரு ஆசிரியர் எழுதியிருக்காரு. இதோட இயற்பெயர் வந்து ராசமாணிக்கம். புனைப்பெயர்னு பார்த்தா பாவலரேரு. இவர் இதழ்கள் அதாவது பத்திரிகைகள் நடத்தியிருக்காங்க. அது வந்து தமிழ் சிட்டு, தமிழ் நிலம்ன்ற பத்திரிகைகள் நடத்தியிருக்காங்க. ரெண்டாவது, இவர் தமிழ் நூல்களும் எழுதியிருக்காரு. ஜாதி ஒழிப்பு, செயல்திறன் அப்படின்ற நூல்களும் எழுதியிருக்காரு. நமக்கு கொடுத்துருக்க இந்த தமிழ் கும்மி வந்து கணிசாருன்ற நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. இப்போ பாடல் போகலாமா? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் எட்டு திசையிலும் செந்தமல்லின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி அப்படின்னு முதல் நான்கு வரிகள் இருக்குது. கும்மி கொட்டி பாடணுமா? யார் கும்மி கொட்டி பாடணும்னா, இளம் பெண்கள், பருவ வயது பெண்கள், இளம் பெண்கள் வந்து கும்மி கொட்டி பாடணுமா? யாரை, எதை பற்றி கும்மி கொட்டி பாடணும்? நம்ம தமிழோட பெருமையை எட்டு திசையிலும் செந்தமிழோட புகழை வந்து கும்மி கொட்டி பாடணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து, ஊழிப்பல நூறு கண்டது வாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டது வாம், பெருமாளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றது வாம். ஊழிப்பல நூறு கண்டது வாம், ஊழினா காலங்கள், பல நூறு காலங்களுக்கு முன்னால் வந்து தமிழ் இருக்கான். பல நூறு காலங்களை வந்து தமிழ் பார்த்துருக்கான். தமிழில் இந்த மாதம்தான், இந்த வருடம் தான் இது வந்துச்சு, இப்போ தான் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு நம்ம யாருனாலே சொல்ல முடியுமாப்பா? முடியாதுல்ல. தமிழ் மொழி வந்து பல காலங்களுக்கு முன்னால் வந்த மொழி. அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், நம்ம அறிவை வளர்க்கறதுக்கு, நம்ம அறிவை உயர்த்துறதுக்கு நிறைய நூல்கள் நம்ம தமிழ் மொழியில் இருக்குது. பெருமாளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பெருமாளினா கடல், ஆளினா கடல். கடலில் கடல் சீற்றங்கள் வந்தாலும், இயற்கை சீற்றங்கள் வந்தாலும், நிறைய காலங்களை நம்ம கடந்து போனாலும், பல நூறு ஆயிரம் மில்லியன் காலங்களை நம்ம கடந்து போனாலும் தமிழ்மொழி அழிஞ்சிடுமாப்பா? அழியவே செய்யாது, என்றைக்குமே நிலையாக இருக்கும். அதுதான் அவர் சொல்கிறார். அடுத்து, பொய் அகற்றும் உள்ள பூட்டரிக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். பொய் அகற்றும் அப்படின்னா பொய்யை வந்து நீக்கிடுமா, உண்மையில்லாத பொய் கருத்துக்களை அகற்றிடும். உள்ள பூட்ட இருக்கும், நான் மனசில் இருக்க அறியாமன்ற இருள வந்து நீக்கிடும். அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டு இருக்கும் அப்படின்னா, தமிழில் நிறைய புலவர்கள் இருக்காங்க, கவிஞர்கள் இருக்காங்க, ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்களுடைய அன்பு நிறைஞ்ச இன்ப பாட்டு இருக்கும், இன்ப நூல்கள் இருக்கும். உயிர்மெய் புகட்டும் அறம் மேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காத்திருக்கும். உயிர்மெய் புகட்டும்னா, தமிழர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, உண்மையை வந்து உயிரா நினைப்பாங்களாம், அந்த உண்மை இருக்கும். அறம் மேன்மைனா, தமிழ் மொழியில் வந்து அறம், நல்ல நல்ல குணம், பொய் சொல்லாமல் இருக்கிறது, மற்றவங்க மனசை கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது, நல்ல வழியில் போகிறது, நன்மையவே செய்கிறது, அந்த மாதிரி அறமும் அறகுணங்களும் நல்ல குணங்களும் இந்த தமிழில் இருக்குது. இந்த மேதினி வாழ்வழி காத்திருக்கும். இந்த உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு, இந்த உலகத்துக்கு எல்லாருக்குமே இந்த நல்ல குணங்கள் நம்ம எடுத்து சொல்கிற அளவுக்கு வழிவகைகளும் இதில் இருக்கா, தமிழ் மொழியில் இருக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்க? பெருஞ்சித்தனார் சொல்கிறாங்க. இப்போ ஒரு நம்ம இந்த பாடலை வாசிக்கிட்டோமா? கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி, நிலம் எட்டு திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம், பெருமாளி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இப்போ இந்த பொருளை சின்னதாக பார்த்துடலாமா, எளிமையாக பார்க்கலாமா? தமிழ்மொழியோட புகழ் வந்து எட்டு திசையிலையும் பரவுற மாதிரி பாடணும்னு சொல்கிறாரு. பல நூறு ஆண்டுகள் பழமையானது நம்ம தமிழ்மொழி. அறிவை வளர்க்கும் நூல்களும் தமிழ் மொழியில் இருக்குது. இந்த தமிழ் மொழியானது இயற்கை சீற்றங்கள் வந்தாலும், கால மாற்றங்கள் வந்தாலும் என்றைக்குமே அழியாது,
பொய்மையும் நம்ம மனதில் இருக்க அறியாமன்ற இருளையும் போக்கக்கூடியது. புகழ்மிக்க கவிஞர்களோட இன்பம் தரும் பாடல்களும் இந்த தமிழ் மொழியில் இருக்குது. உயிராகிய உண்மையையும் அறத்தையும் கொண்டது. மக்கள் சிறந்து வாழ்வதற்கு வழிகாட்டும் மொழியுமே நம்ம தமிழ்மொழி. புரிஞ்சுதுங்களா? இந்த தமிழ்மொழி தமிழ் கும்மி பாடலை நீங்கள் பாடணும். பாடி எனக்கு வீடியோ அனுப்புங்க, சரிங்களா? நல்லா பாடுங்க. இந்த பாடலை நம்ம உண்மையாக மனசார பாடும்போது தமிழில் தமிழ் மொழியில் இருக்க பெருமையை தெரிஞ்சுக்கலாம். தமிழ்மொழியோட அரு